அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கு இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் பாடத்தலைப்பில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் நான்காவது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு கணக்கு எண் நான்கு கணம் ஏ சமம் ஐந்து கமா ஆறு கணம் பி சமம் நாலு கமா ஐந்து கமா ஆறு கணம் சி சமம் ஐந்து கமா ஆறு கமா ஏழு எனில் ஏ கிராஸ் ஏ சமம் பி பிக்ராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி என காட்டுக ஏ பி மற்றும் சி ஆகிய மூன்று கணங்கள் நேரடியாகவே கொடுத்துட்டாங்க நம்ம இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணணும் அதில் கணக்கில் கொடுத்துருக்கிற இந்த மூன்று கணங்களையும் எடுத்து எழுதிக்கணும் கணம் ஏ சமம் கமா ஆறு கணம் பி சமம் ஐந்து கமா ஆறு கணம் சி சமம் ஆறு கமா ஏழு நம்ம என்ன கண்டிஷன் ப்ரூவ் பண்ணணும் ஏ க்ரா சமம் பி க்ரா C சி C முதல்ல ஹேண்ட் சைடு மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம் அதாவது ஏ க்ராஸ் ஏ அப்படின்னா முதல்ல ஏ அப்படிங்கிற கணத்தை எடுத்து எழுதணும் ஐந்து கமா ஆறு க்ராஸ் எகைன் ஏ அப்படிங்கிற கணத்தை எடுத்து எழுதிக்கணும் ஐந்து கமா ஆறு பெருக்கல் பெருக்கள் இரண்டு கணங்களின் வரிசை சோடிகளின் கணங்களை எடுத்து எழுதணும் அதுதான் குறுக்கு இப்போ ஐந்து கமா ஐந்து ஐந்து கமா ஆறு ஆறு கமா ஐந்து ஆறு கமா ஆறு லெஃப்ட் லெஃப்ட்ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம் இதை நம்ம ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாம் ரைட் ஹேண்ட் சைடில் பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி முதல்ல பி கிராஸ் பி கண்டுபிடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் சிக்ராஸ் சி கண்டுபிடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் இரண்டின் வெட்டு கணம் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பி பிக்ராஸ் பி சமம் பி அப்படிங்கிற கணத்தையே இரண்டு முறை எடுத்து எழுதிக்கணும் கணம் பி நாலுக்கமாக ஐந்து கமா ஆறு கிராஸ் எகெயின் கணம் பிஏ எடுத்து எழுதணும் நாலு கமா ஐந்துக்கமாக ஆறு கார்டீஷியன் பெருக்கள் தான் முதல் உறுப்பு நாலு இப்போ நாலுக்கமாக நாலு நாலுக்கமாக அஞ்சு நாலுக்கமாக ஆறு ஐந்துக்கமாக நாலு ஐந்துக்கமாக அஞ்சு ஐந்துக்கமாக ஆறு ஆறு கமா நாலு ஆறு கமா அஞ்சு ஆறு கமா ஆறு பி கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது சி கிராஸ் சி கணம் சி எடுத்து எழுதிக்கணும் அஞ்சு கமா ஆறு கமா ஏழு கிராஸ் அகைன் மறுபடியும் சி கணத்தை எடுத்து எழுதணும் ஐந்துக்கமா ஆறுக்கமாக ஏழு இந்த இரண்டு கணங்களின் வரிசை சோடிகளின் கணம் ஐந்து கம்மா ஐந்து ஐந்து ஐந்துக்கமா ஆறு ஐந்து ஐந்துக்கமா ஏழு ஆறு ஆறுக்கம்மா ஐந்து ஆறு ஆறுக்கமா ஆறு ஆறு ஆறுக்கமாக ஏழு ஏழுக்கமாக அஞ்சு ஏழுக்கமாக ஆறு ஏழுக்கமாக ஏழு அடுத்தது இந்த இரண்டு கணங்களின் வெட்டு கண்டுபிடிக்கணும் அதாவது பி பிக்ராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி பி B இந்த வரிசை சோடிகளின் கணம் எடுத்து எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் வெட்டு இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி இந்த வரிசை சோடியின் கணத்தை எடுத்து எழுதிக்கணும் இவ்விரு கணங்களின் வெட்டு என்பது இவ்விரு கணங்களின் பொது உறுப்புகளை கொண்ட கணமாகும் இப்போ பொதுவான வரிசை சோடிகள் இருக்கிறத நம்ம எடுத்து கண்டுபிடிச்சு எழுதணும் முதல்ல இங்கே நாளுக்கு நாலுன்றிருக்கு சீ கிராஸ் நாலு கம்மா நாலு இருக்கான்னு பார்த்தோம்னா கிடையாது ஸோ நாலுங்கிற உறுப்பே கிடையாது இல்லையா அப்போ இந்த மூன்றுமே இல்லை ஐந்துக்கமாக நான்கு இருக்கா இல்லை ஐந்துக்கமாக ஐந்து பிக்ராஸ் பீலேயும் இருக்குது சீ கிராஸ் சீலையும் இருக்குது ஐந்துக்கமாக ஆறு அதுவும் இருக்குது ஆறுக்கமாக நாலு இல்லை ஆறுக்கமாக அஞ்சு இருக்குது பாருங்கள் ஆறுக்கமாக ஆறு ஆறுக்கமாக ஐந்தும் ஆறுக்கமாக ஆறு இப்போ இந்த நான்கு வரிசை சோடிகள் தான் இந்த இரண்டு கணங்களிலும் பொதுவாக உள்ள வரிசை சுடிகள் அதை நம்ம எடுத்து எழுதிக்கணும் இப்போது ரைட் ஹேண்ட் சைட்லேயும் கண்டுபிடிச்சிட்டோம் அதை நம்ம ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டோம் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதை ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டோம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் வரிசை சோடிகள் கம்மா ஐந்து பாருங்கள் சேமாக இருக்குது கம்மா ஆறு ஆறுக்கமாக அஞ்சு ஆறுக்கமாக ஆறு ரெண்டுமே சமமாக இருக்குது ஆகவே ஒன்றுக்குமாறு ரெண்டிலிருந்து ஏ கிராஸ் ஏ சமம் பிக்ராஸ் பி வெட்டு கிராஸ் சி என்பது சரிபார்க்கப்பட்டது அவ்வளோதான் சார் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஐந்தாவது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலே ஐக்கார்ட் செக் பண்ணிக்கங்க இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கவுண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ